அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இந்த தொகுப்பில் நம்ம பூஜை அறையில் சில தவறுகளை பண்ணக்கூடாதுன்னு முன்னாடி சொல்லியிருந்தோம். அதுலேயும் குறிப்பாக சில விஷயங்களை தெரிஞ்சும் தெரியாமலும் கூட பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால தான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறோம். நண்பர்களே, பொறுமையாக கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம பூஜை அறைன்னு சில பேத்துக்கு தனியாக அறை வச்சுருப்போம், சில பேர் படுக்கை அறை ஒரே ரூம் தாங்க இருக்கும், இதில் போய் நாங்கள் எங்கே வைக்கிறது அப்போ ஒரு சின்ன ஸ்டாண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அவங்கவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு பூஜை அறைகள் வந்துட்டு நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. இதில் நம்ம என்ன தவற பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்கிறத நல்லா கேட்டுக்குங்க நண்பர்களே. பெரும்பாலும் இந்த பூஜை அறை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எவர் சில்வரில் வந்துட்டு ஒரு பிளேட்டு மாதிரி வாங்கி அடிச்சிருப்பாங்க. அந்த பூஜை அமைப்புக்கு படம் வைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும், அந்த அமைப்பை வச்சு அடிச்சிருப்பாங்க. தயவு செஞ்சு அந்த எவர் சில்வரில் வந்துட்டு வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் குறிப்பிடப்படுது. அந்த எவர் சில்வரில் இரும்பும் கொஞ்சமாக கலந்துருக்கும், அப்படி கலந்துருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதை நம்ம தெய்வ காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னே சொல்லப்படுது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பூஜை அறை இருக்குது, அந்த பூஜை அறையில் வந்துட்டு ராக்கு வந்துட்டு இரும்பில் செஞ்சுருப்பாங்க. வரிசை எல்லாத்தையும் அடிச்சுக்கிற மாதிரி வந்துட்டு இரும்பு பொருட்களில் வந்துட்டு செய்யப்பட்டிருக்கும். அந்த மாதிரி இரும்பு பொருட்களில் செய்யப்பட்ட அந்த ராக்ஸை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது, தெய்வ சக்தியோட ஆகர்ஷணம் அங்கே குறையும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இதெல்லாம் சொல்லும்போது நமக்கு இன்னொரு சந்தேகம் வரும், ஆணி அடித்து சில பேர் மாட்டுவோம் பூஜை அறையில். புகைப்படங்களை சாமிக்கு மாட்டும் போது பார்த்திங்கன்னா ஆணி அடித்து மாட்டுவோம், ஆணி இரும்பு தானே, அப்போ அது வந்துட்டு பிரச்சனை இல்லை. ஏன்னா கண்டிப்பாக அந்த ஆணியை அடிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, நீங்களே போய் கடையில் பித்தளை ஆணின்னு கேட்டால் பித்தளையில் ஆணி தருவாங்க, அந்த ஆணியை வாங்கி தான் அடிக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் பூஜை அறையில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இத்தனை நாள் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்குங்க, எல்லாத்தையும் நம்ம உடனே மாற்ற முடியாது. அதே போல் வந்துட்டு எவர் சில்வர் தட்டு வந்துட்டு பொருத்துறதுக்கு வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா எவர் சில்வர்லேயே மேக்னெட்டிக் நான் மேக்னெட்டிக் இருக்குது, அதில் நான் மேக்னெட்டிக் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லைன்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு எவர் சில்வரை தவிர்த்துக்குங்க. அப்போ என்ன பண்ணலாம், பித்தளையில் வாங்கிக்குங்க, செம்பில் வாங்கிக்குங்க, எந்த பாத்திரம் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் பூஜை பொருட்கள் வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் போயிடலாம். இல்லை இப்போ நம்ம வந்துட்டு மரத்தால் வந்துட்டு செஞ்சு வைக்கலாமா அப்படின்னா, தாராளமாக அந்த ராக்கு இல்லைன்னா பூஜை படம் வைப்பதற்கு வந்துட்டு மரத்தாலான பலகைகளை பயன்படுத்துறது ரொம்பவே உசித்தம். அதுலேயும் மா பலகை பலா பலகை ரெண்டும் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப சக்தியாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது இந்த இடத்துல. பெரும்பாலும் விபூதி அப்படிங்கிறது மிகவும் ஆற்றல் வாய்ந்தது அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அந்த விபூதியை கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, எவர் சில்வர் டப்பாவில் போட்டு வைக்கக்கூடாது. அதற்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு செம்பு பாத்திரமோ அல்லது பித்தளை பாத்திரமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறது தான் ரொம்பவே நல்லது. சில பேர் பட்டு துணியில் வந்துட்டு கவர் பண்ணி வச்சுருப்பாங்க, அது இன்னுமே ஆற்றலை பெருக்கி கொடுக்கும், மாற்றுக்கருத்து இல்லை. முடிந்த அளவுக்கு பூஜை அறையில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை தவிர்த்து கொள்வது மிகவும் உத்தமமான விஷயம் அப்படின்னு தான் குறிப்பிடப்படுது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சாமி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமே மரத்தில் தான் இருக்கும், கண்ணாடி மரம், அந்த ரெண்டை பயன்படுத்தி தான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இடைக்காலங்களில் தான் அந்த இரும்பு அப்படிங்கிறது வந்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃப்ரேமில் கூட இரும்பு இல்லாமல் பார்த்துக்குங்க. இது ரொம்பவே முக்கியமான விஷயங்கள். இதை எல்லாத்தையும் நம்ம வந்து கேட்டுக்கிறது அதன்படி நடக்கும்போது கண்டிப்பாக நம்ம பூஜை அறையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும், மன அமைதியானது கிடைக்கும். அதுலேயும் வந்துட்டு நம்ம போகிறது வந்துட்டு முக்கியமான விஷயம் விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. குத்து விளக்கு பித்தளையில் வச்சுருப்பாங்க பெரும்பாலும், அதே போல் நம்ம காமாட்சி அம்மன் விளக்கும் பித்தளையில் கிடைக்கிது. முடிஞ்ச அளவுக்கு எவர் செல்வரை அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே எங்களால் பித்தளையிலையும் வாங்க முடியாது, வெள்ளியிலையும் வாங்க முடியாதுன்னா அகல் விளக்கு ஏற்றுங்க. ரொம்ப வந்துட்டு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது மண் விளக்கு, அதை நம்ம ஏற்றினாலே போதுமானது அப்படிங்கிறத இந்த இடத்துல ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது நண்பர்களே. மற்றதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம், அதாவது பூஜை படம் வந்துட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிடுதுன்னா அதை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது, அதே போல் உடைந்து விடுது அப்படிங்கும்போது அதை மாற்றிடுங்க அப்படின்னு சொல்கிறது, பூக்களை காய்ந்து வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது, ரொம்ப அழுக்காக அந்த இடம் இருக்கக்கூடாது, தூய்மை இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு தெய்வசக்தி அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியாமல் போயிடும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம பண்ணிகிட்டு இருக்க தவறுகள், அதை எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கும் போது கட்டாயமாக அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்துட்டு நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறனால தான் சொல்கிறோம் நண்பர்களே. மறக்காமல் இந்த மாற்றங்களை வீட்டில் பண்ணிக்குங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள். நம்ம தம்பி நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.